இந்த தேர்தலில் திமுகத்தான் முதலிடம் பிடிக்கும். இரண்டாம் இடத்திற்கு அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. பல்லடத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நான்கு வழிசாலை சந்திப்பு பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக தேர்தல் பணிமனை துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முடோட் பெடோட் சாமிநாதன், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர். தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகளுடன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஆலோசனையில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன் கூறுகையில், பாஜகவும் அதிமுகவும் இரண்டாவது அணிக்கு போட்டி போட்டுக் கொள்வதாகவும், தாங்கள் 40-க்கு 40 வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரையில் செல்லூர் ராஜு பேசும்போது பொதுமக்களை எழுந்து சென்றால் ரத்தம் கக்கி விடுவீர்கள் என பேசியது குறித்து அமைச்சருடன் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவரை எப்போதும் மக்கள் ஜோக்கராக வேப்பார்க்கின்றனர் என்று கிண்டலாக பதில் அளித்தார். தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்க மறுப்பு தெரிவித்தது தொடர்பாக செய்தியாளர் எழுதிய கேள்விக்கு நீதிமன்றம் வரை போராடினார்கள். ஆனால் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் கட்சிகளுக்கு மட்டுமே கேட்கும் சின்னம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்ததால் அவர்கள் ஒதுக்கிய சின்னத்திலேயே போட்டியிட வேண்டியுள்ளது என தெரிவித்தார். வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதியும் பாண்டிச்சேரி 40 என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. எனவே இரண்டாவது இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும். எனவே அவர்களுக்குள்ள தான் போட்டிய ஒழி எங்கள் மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாக்கு வித்தியாசத்தை கணிப்பதற்காக மட்டுமே இது தேர்தல். எனவே அவர்கள் தான் அந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ நாமக்கல் பேருக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் மறுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தொடர்ச்சியாக வந்து சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது இப்போ இவங்க நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, நீதிமன்றத்துலேயும் அதுக்கான உத்தரவு கிடைக்கல. இரண்டு தொகுதிக்கு மேலே போட்டியிடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட சின்னங்கள் கேட்கக்கூடிய சின்னங்களை ஒதுக்குவதற்கான பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலை பெற்று, அதாவது அவங்களுடைய கருத்தை கேட்டு நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இன்னும் நீதிமன்ற தீர்ப்பு அவர்கள் போக வேண்டிய அவசியம். அதிமுக படத்தில் பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் எழுந்திரிச்சு போகும்போது முன்னாள் அமைச்சர் செல்வன் ராஜ்மன்ட்டு பொதுமக்கள் யாராச்சும் எழுந்திரிச்சு போய் ரத்த கட்சி சாவையும் சாப விட்டுருக்காரு. இதை எப்படி பார்க்க அமைச்சர் பேசுவீங்க? ரொம்ப நாகரீகம் மிக்கவர். அது நம்ம அது அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு ஜோக்கராக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க
தளபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 19 தேதி அன்று நம்மளுடைய வாக்குகளை எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலேயும் சின்னத்திலேயே வாக்களிக்க நாமெல்லாம் களப்பணியை தொடங்கியுள்ளோம். அந்த பணியை சிறப்பாக செய்து நாமெல்லாம் அவரை பெறுவார்கள். வாக்கு வித்தியாசத்திலே பல்லட நகர கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் பணிமனையினுடைய திருப்பழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பணிமனையினுடைய திருப்பழாவிற்கு முன்னிலை வைத்த திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான அண்ணன் செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று காலத்தின் நேரம் அருமை கருதி அமைச்சர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் பல்வேறு தேர்தல் பணியாற்ற உள்ள நிலையிலும் நமக்கும் காலம் இல்லாத சூழ்நிலையினால் தோழமை கட்சியினுடைய ஒட்டுமொத்த அனைவருடைய சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார்கள். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற பல்லடம் நகராட்சியினுடைய தலைவர் கவிதாமணி அவர்களே மற்றும் மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் பெத்தாம்பாளையம் அண்ணன் சார் ராஜசேகரன் அவர்களே, பல்லடம் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் நடராஜன் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, பொருளாளர் குட்டி பழனிசாமி அவர்களே, துணை செயலாளர் வசந்தாமணி தங்கவேல் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் கவுஸ்பாசா கதிர்வேல் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் தம்பி ஜெகதீஷ் அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் ராஜசேகர் பாலசுப்பிரமணியம் அவர்களே, நகர இளைஞரணியினுடைய அமைப்பாளர் தம்பி தினேஷ்குமார் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த 15 வார்டினுடைய நகர்மன்ற உறுப்பினர்களே, தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் நகர காங்கிரசினுடைய தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் வைகோ பால் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பரமசிவம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சாகுல் அமீத் அவர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் இஸ்மாயில் அவர்களே மற்றும் இந்த தொகுதியினுடைய காங்கிரசினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு முன்பாக வந்து கலந்து கொண்டு வாழ்த்து கூறி சென்றுள்ள தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் டாக்டர் திரு கோகுல் கிருபாசங்கர் அவர்களே மற்றும் 18 வார்டினுடைய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளே, கழக தோழர்களே, இளைஞரின் மகளிர் அணியினரே, உங்கள் அனைவரையும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். குறித்து வைத்திருந்ததை நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே போல நகரமன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ராமமூர்த்தி உள்ளிட்ட கழகத்துடைய முன்னோடிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் வகுப்பினுடைய வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக இங்கே நான் மட்டும் பேசுவதாக இங்கே பணிக்கப்பட்டு இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்புதான் ஒட்டுமொத்த இந்த செயலியர் மாபெரும் கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்தித்தும் உரையாற்றி இருக்கட்டும். எனவே பேசி நேரத்தை வீண் செய்தவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அடிக்கடி சொல்வார். தலைவர் காண்பது தமிழ்நாடு பேச்சை குறைப்போம், செயலிலே இறங்குவது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். இது முடித்து இது ஒரு சம்பிரதாயத்துக்காக முதல்ல நான் சொல்லியேன். இந்த அலுவலகம் ஒரு சம்பிரதாயம். நம்மெல்லாம் இருந்தால் வேட்பாளர்லாம் வந்தால் இந்த இடத்துக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சந்திப்புக்காக நான் வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் கூட தேர்தல் பணிமணிக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் இருக்கிறது எங்கால் இருக்கிறவங்களாம் வந்து அறிஞர் வந்து கூட்டமாக உட்காந்துருக்காங்க. நம்ம கழகத்தோழர்கள் நம்முடைய தோழமை கட்சி நண்பர்கள் இந்த பல்லடம் நகராட்சியை சார்ந்த வார்டை சார்ந்த நிர்வாகிகள் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்காங்க. எனவே அவரவர்கள் அந்தந்த பூத்தில் இருக்கிறது யாரும் அந்த தேவையில்லாமல் இங்கே போவோம், தேர்தல் பணிமணிக்கு போவோம், அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இதை உரிமையில கேட்டுக்கிறது யாரும் தயவு செய்து தவறாக நினைக்கக்கூடாது. எனவே அந்த வகையிலே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இது ஒரு கட்டளை இல்லை, என்னுடைய வேண்டுகோளாக கூட எடுத்துக்கொள்ளும் வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அவரவர்கள் அவருடைய வாக்கு சாவடிகள் 39 வாக்கு இருந்தது, மொத்தம் 18 வார்டு 39 வாக்கு சாவடிகள் படிப்படியாக அதிகமாயிடுச்சு. ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது 32-36 படிப்படியாக மக்கள் தொகை பெறுகுது. ஏன்னா திருப்பூர் ஒட்டி இருக்கிற காரணத்தினால இங்கிருந்து கூட சில பேர் அங்கே திருப்பூர் வேறு இப்படிப்பட்ட நேரத்தில் அதை நம்ம செய்யணும். அதே வாக்கு சாவடி அந்த எளிதாக என்று சொன்னால் நாங்கள்லாம் அடுத்தடுத்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லணும்னா கால நேரம் ஆகும். நீங்கள் அந்தந்த வார்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வாக்கு சாவடிக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. நகர காலத்தால் கூட்டணி கட்சி நிர்வாகம் அமைக்கப்படும். ஏற்கனவே நகர கழக மாவட்ட கழகத்துடைய வழிகாட்டுகளோடு தொகுதி அளவிலும் அதே போல் அதற்கடுத்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் சாப்பிட முடியாது. எனவே அந்த வகையில்
நம்ம ஏற்கனவே கமிட்டி அமைச்சிருக்கிறோம். இப்ப நகர அளவுலயும் நீங்க கூட்டணி கட்சி சார்ந்த வாங்கினுடைய வழிகாட்டுதலோடு அந்தந்த வாக்கு சாவடி இருக்கக்கூடிய அந்தந்த வாக்கு சாவடியை சார்ந்தவர்கள் நேற்று அந்த பகுதியிலே பூத் கமிட்டி அமைச்சர்களும் கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு இங்க ஏற்கனவே நம்முடைய தலைமை கழகத்தின் பிரதிநிதியாக பணியாற்றியிருக்கிறார். இப்பொழுது திரு டாக்டர் கோகுல் அவர்களோடு இப்ப தேர்தல் பணிக்கு இந்த தொகுதியை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்களோடு கலந்து பேசும் தயவு செய்து ஒரு சந்தேகம் வந்தால் அதை நிறுத்தி மனதிலேயே நிறுத்தி கொண்டு அதை கேட்காமல் தேர்தல் தெரியவில்லை என உடனுக்குடன் அதையெல்லாம் விசாரித்து தெரிந்து நீங்கள் முடிந்தளவு இங்கே நகர கமிட்டி இருக்கிறோம். எனவே அந்த வகையில் அவர்களோடு பேசியும் அது தேவைப்பட்டால் அவர் டாக்டர் கோவில் இருக்கார். அதுக்கடுத்து மாவட்ட கழக நிர்வாகத்தில் செயலாளர்கள் நிர்வாகி இருக்கிறார்கள். அவரிடத்தில் தொடர்பு கொண்டு அதெல்லாம் தொலைபேசி இப்பொழுது இருக்குது. எனவே அந்த வகையில் எளிதாக அதையெல்லாம் பணிகளை செய்ய வேண்டும். சந்தேகம் இருப்பது வாய்ப்பில்லை. நீங்களாம் பல தேர்தல் சந்தர்ப்பங்களும் இருக்கீங்க, யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் சந்தேகமே இருக்காது. எனவே அந்த வகையில் பல தேர்தல் நேரடியாக இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு மேலோட்டமான நிர்வாகத்தில் தான் அதிகமாக இருக்கும். உங்களில் அடிப்படையில் மக்களுடைய பல்சு நாடி நலன்புகளை குறித்து பார்க்கக்கூடியவர்களாக மக்களை நேருக்கு நேர் முகத்தில் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். படிப்படியாக இன்னும் சொல்ல போனால் அதுக்கு வாகன வசதி வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் நினைக்காமல் அந்தந்த வார்டில் எளிதாக பக்கம் பக்கம்தான் வீடு. ஏன் காலையில் பொருட்காக வெயிலுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் காலையில் ஒரு மூணு மணி நேரம் பார்க்கலாம். அப்புறம் கேப் போட விட்டுலாம் மதியான நேரம் கூட சுட்டு அடிக்கும் வெயில் வீட்டில் யார் இருக்க போகிறோம் எதார்த்த நல்லா சும்மா 24 மணி நேரம் வேலை பார்க்கணுன்றதெல்லாம் வேண்டியிருந்தோம். அதே போல் மாலை 5 மணிக்கு இதெல்லாம் ஒரு இடத்துல போய் இங்கேருந்து புறப்படணும்னு காலையிலேயே பேசி வச்சு அதே போல் இரவு 9:30 மணிக்கு பார்க்கலாம். எனவே அந்த அளவுக்கு அது பார்த்தாலே எளிதாக பார்க்கலாம். அந்தந்த பகுதியில் வாடகை ஒரு பகுதியாக படிப்படியாக ஒவ்வொரு வீடாக தெளிவாக பார்த்து வாக்காளர் பட்டியலை வச்சு கொண்டு யாரால் பார்த்தோம்னு அதை டிக் பண்ணிட்டே வந்தால் தெளிவாக போயிருந்தோம் யாரை பார்க்கணும் தெரிஞ்சு அதே நேரத்தில் போக போக கூட பிரிச்சுக்கலாம். ரெண்டாக கூட பிரிச்சு பெரிய வாடகை இருந்தால் ரெண்டாக கூட பிரித்து பார்க்கலாம். புதிய கூட்டமாக போகணும் மற்ற கட்சிக்கு அதை காட்டணும் பொதுமக்களை காட்டணும்னு அவசியமே இல்லை. அதான் மக்களுக்கு தெரியும். எனவே பல முறை அவங்ககிட்ட செய்து அரசு இந்த 10 ஆண்டு காலமாக பல இன்னல்களை விளைவித்திருக்கோம். அதையெல்லாம் எடுத்து சொல்லலாம். ஏன்னா திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் முடியாது. இருக்குது இந்த தலைமை காலத்து நோட்டீஸ் வருது, தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, கூட்டணி கட்சி தலைவர் பேசுகிறத பார்க்குறீங்க கேட்குறீங்க, அதை மக்களிடத்தில் நினைவூட்டு. இந்த 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் இன்னல்கள் நினைக்கிறது. அதே போல் அதுக்கு முன்பு 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போகுது. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல், மாநில அரசு கூட ஒப்பிடலாம். அப்புறம் அதுக்கு பிறகு முதல்ல அதை சொல்லிட்டு கூட நம்ம அதில் நிறைய பணிகள் நடந்துருக்கு. இதே நான் அன்றைக்கி கொடுத்து பேசுகிறேன். இந்த ரோடு கூட தேசிய நிலையில் 7 மீட்டர் சாலையாக தான் இருக்குது. 7.5 மீட்டர் சாலையாக இருக்குது. நம்ம அண்ணன் டிஆர் பாலாவுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்தால் அவரை அழைத்து கொண்டு நம்ம சாலையை காமித்தோம். பல இடத்துல இறக்கி காமித்து கொண்டு இது கோவை போய் நான் விமான நிலையத்தில் அவரை பணியில் போயிட்டேன். அதுக்கு பிறகு உடனடியாக உத்தரவு போட்டு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பிறகு தான் அந்த சிந்தாமணி புதனோடு பாக்கி இருந்த அந்த சாலையும் அதில் சேர்த்ததற்கு உத்தரவிட்டு அதில் சிந்தாமணி புதோடு 2-3 இடத்துல சிந்தாமணி இறக்கி அவரை பார்வையிட செய்து இன்னும் பசுமையாக இருக்கும். அதுக்கு பிறகு அவர் உத்தரவு போட்டால் அந்த கல்வெட்டுகளும் அகலப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். சிந்தாமணி புதன் தாண்டி தான் மிக பொருளாக அது சேராமல் இருந்தது சொல்லி அதையும் சேர்த்து அதுக்கு பிறகு பேசணும். இப்போ பார்த்தா அந்த சாலை அதுக்கு பிறகு போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. இப்போ 4 வயசான தெளிவாக எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் ஓரளவுக்காவது விபத்துகள்லாம் போகலான்னு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா இது ஏதோ இந்த உங்களுடைய உங்களை திருப்திப்படுத்த வேணுன்றக்காக சொல்லலை. உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன். 3 பைபாஸ் சாலை இந்த ரோட்டில் போடுறதுக்காக பட்டியல் போச்சு. டெல்லி வெள்ளக்கோவில் பாங்கையும் பலரும் போன அண்ணன் டிஆர் பாலா இருந்தாரு. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நாடாளுமன்ற கேட்டார், ஏப்பா எதப்பா முக்கியம் அப்படின்னா தாராபுரம் டிராஃபிக், மதுரை டிராஃபிக், திருப்பூர் டிராஃபிக் எல்லாம் பல இடத்துல தான் மையமாக இருக்குது. இதெல்லாம் போக்குவரத்து நேசன் அது வேணும்னு சொன்னால் அதுக்கு உத்தரவிட்டார். ஒரு சாலைக்கு முதல்ல உத்தரவிடுன்னு சொல்லி பல இடத்துக்கு உத்தரவிட்டார். இங்கே கூட அந்த செய்தி கேட்டு கூட இங்கே போஸ்ட் எல்லாம் கூட அடித்தார். கொஞ்சம் தேர்தல் சூழலை மாறிச்சு கொஞ்சம் அது கை அவருடைய துறையை கைவிட்டு போச்சு. அதில் கொஞ்சம் வாங்க முடியாமல் போச்சு. சொல்லி அதுக்காக நான் வருத்தத்தை கூட நான் பதிவு செய்யப்படுறேன். எனக்கு அந்த வகையில் அந்த சூழலை வந்தது. அதுக்கிடையில் இப்போ கருவூருக்கு நேராக ஒரு பசுமை வழி சாலை போகிறேன்னா அதுதாச்சு பணமெல்லாம் எடுத்தாச்சு டேபிள் மேலேயே இருந்தது. டெல்லியில் நாங்கள் கொஞ்சம் போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மாநில அரசு மூலம் இந்த அரசு புதிய அரசு பொறுப்பேற்கும் பொழுது முழு விடியில இந்த பகடம், ஏன்னா திருமண நாட்கள்லாம் பல இடத்த மறந்துட்டு தான் நாங்கள் வேற வழியாகி சின்ன சந்திரோடு பார்த்தா போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எல்லாம் பொதுமக்களும் தினந்தோறும் அடல் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு இதெல்லாம் புரிகிறது. அதே போல் தண்ணீர் பிரச்சனை இப்போ பில்லூர் திட்டத்தை அன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு இளைஞர்நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சார் உதயநிதி அவர்கள் வந்துவிட்டு இங்கே திருப்பூருக்கான தண்ணீர் திட்டம் கேட்டுச்சாங்க. அந்த தண்ணீர் திட்டம் நிறைவேறிக்காக இப்போ தண்ணீர் இல்லை, இயற்கை மழை குறைஞ்சிருக்கு. பவானி அப்படின்னு பப்பி குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம அந்த தண்ணி நமக்கு ஏற்கனவே வந்த பில்லூர் திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவர்கள் அறிவிச்சது சூலூருக்கு, பல்லடம் நகராட்சிக்கு, பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு, பொம்பளூர் ஊராட்சி ஒன்றியம் அந்த திட்டத்தில் வர வேண்டிய நமக்கு முழுமையாக வர வேண்டிய தண்ணீர் அங்கே
பழைய கும்பகோணம் ஆட்சியில் துடியலூர் வந்து அங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சி கொஞ்சம் பம்ப் பண்ணிடுறாங்க. ஒரு 25% தண்ணி அங்கே எடுத்துறாங்க. நமக்கு வர வேண்டிய அந்த முழு தண்ணி இங்கே வருகிற பொழுது அந்த தண்ணீர் பற்றாக்குறையும் எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்காது. அந்த திட்டம் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறதுனால அவங்க அதை பயன்படுத்தி கொண்டு தான் சட்டம் இந்த தலைமைச் செயலாளர் தெரியும் ஆய்வு கூட்டம் அமைச்சர்கள் கலந்து கொண்ட உயர் அதிகாரி கலந்து கொண்ட நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அந்த 10வது மாதிரி நான் சொன்னேன். அது தலைமைச் செயலாளர் அன்றைக்கு இருந்த நம்முடைய நகராட்சித்துறை செயலாளர் தான் இன்றைக்கு தலைமைச் செயலாளர் அவருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெளிவாக தெரியும். அவர் வந்துருக்கார் நியாயந்தானுங்க அந்த தண்ணி இங்கே முழுமையாக வருது பேரது முடிஞ்சு கூட அதெல்லாம் நம்ம மழையும் பெய்ஞ்சிடும் அந்த தண்ணி அங்கே போயிடும் முழுமையாக நமக்கு நமக்கு வர வேண்டிய தண்ணீர் இங்கே வந்து சேரும். அதே போல் இந்த சூலூர் ஏர்போர்ட்டுக்கு தான் பைப் லைன் பதிக்கிறதுக்கு அன்றைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. ஏதோ அதுலேயே சுற்றி வரதுனால அவங்க ஒரு பிரச்சனை அடிக்கடி கொஞ்சம் உடைக்கும் ஏற்படுகிறது. அதை ஏதாவது சரி செய்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக அந்த பைப் லைன் அங்கே பதிக்கப்பட்டு அது இணைப்பு கொடுத்தால் இந்த தண்ணியை நேரடியாக இங்கே வருவது பத்தாபுரம் ஏற்பட்டுரும். இன்னும் உங்களுக்கு தெரியாது, இப்போ அவங்க சட்டமன்ற உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி வந்து பல திட்டத்தை அறிவிச்சார் திருப்பூர் மாவட்டத்துக்கு, ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டத்துக்குலாம். அதில் இப்போ மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சார் உங்களுக்கு தெரியும், பாலங்கள்லாம் முயல் பாலம். அதில் நம்ம ஏற்கனவே ஜேஜே ஜெகஜீவன் ஜல்ஜீவன் திட்டத்துங்கிற ஒரு திட்டம் இருக்குது குடிநீர் வழியால் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் காவேரி ஆற்றிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு இன்றைக்கு கரூர் மாவட்டம் வழியாக அந்த நாமக்கல் மாவட்ட இடையில் வந்தாங்க வெள்ளக்கோயில் ஒரு நீருந்து நிலையம் அமைத்து காங்கேயம் அதே போல் பொங்கலூர் பல்லடம் இந்த பகுதி சூலூர் ஏர்போர்ட் வரைக்கும் அந்த திட்ட நகராட்சிக்கு சேர்ந்து சுமார் 1500 கோடிக்கு மேலே பதிவு. அதை கூட நாங்கள் திருப்பி எழுதி அனுப்பணும். இப்போதைக்கு நிதி ஆதாரம் இல்லாததுனால தான் இந்த காவேரி தண்ணி மேற்கு நோக்கி கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் முடிந்தளவு இன்றைக்கு இந்த முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு தேர்தலாக முடிஞ்சு அதையும் நிச்சயமாக ஆய்வுக்கு எடுத்துகிட்டு வைக்கிற வகையில் அதற்கான வாய்ப்பை உருவாக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஜவுளி சந்தையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஒரு இடத்தை தேர்வு செய்து நம்முடைய பகுதியில் நம்முடைய இந்த பகுதியிலேயே ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய மாவட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படும். அந்த அளவில் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார் மாண்புக்கு முத்தமையா கலைஞர் அவர்கள். அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும். துண்டு பிரசமாக இங்கு வரும் இந்த திட்டங்களெல்லாம் சரியாக பயன்படுகிறதா பயன்பட்டு மக்கள் நலமாக சொல்லி நீங்கள் நலமாகின்ற திட்டம் வரை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தொலைபேசியில் இறுதியாக அந்த திட்டம் தூக்கி வைக்கப்படுது. அதுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதில் தொலைபேசியில் அவ்வளவு தொடர்பு கேட்கிறார் இந்த திட்டம் கிடைக்கும் 1000 கிடைக்கிற தாய்மார் பட்டியல் எடுத்துக்கொள்கிறார் கேட்கிறார். இதில் என்ன உங்களுக்கு வளம் ஏற்பட்டது நலம் ஏற்பட்டது கேட்கிறார். புதுமை பெண் திட்டம் வந்து கல்லூரி பெண்ணுக்கு 1000 மாத உதவித்தொகை, 6வது to 12வது வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து படிக்கின்றால் போதும். அது பள்ளிகள் கூட மாறிக்கலாம், சூழ்நிலையும் படிச்சுக்கலாம், பல்லடத்திலையும் படிச்சுக்கலாம், பொங்கல் வழியும் படிச்சுக்கலாம், படித்திருக்க வேண்டியது அரச மேல்நிலைப்பள். அதே போல இப்பொழுது மாணவர்களுக்கும் அந்த திட்டம் இந்த ஆண்டு வந்து 1000 பசங்களுக்கும் அந்த காலேஜ் போகிற பசங்களுக்கும் அதேபோல காலை உணவு திட்டம் தனியார் நிதியுதவி பெறக்கூடிய அரசு நிதியுதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டியிருக்கிறார் காலை உணவு திட்டம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து இன்றைக்கு நாங்கள் மாண்புக்கு முதலமைச்சரும் அதை பார்த்து கொடுக்கணும். அதேபோல் மகளிருக்கான அங்கே கூட்டுறவங்க 5 நகைக்கணங்கள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் நகைகள் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. எண்ணற்ற திட்டம் இன்னும் பட்டியலிடலாம் நேரமில்ல. ஒரு துண்டு பிரசங்களை வைத்து இன்றைக்கு அந்த வகையில் அப்படி மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல பொள்ளாச்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தான் அன்றைக்கு கூட அரசு அமைச்சர்களும் நம்முடைய 12 அரசு மருத்துவமனையில் எலும்பு சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவு எலும்பு பிரிவு சிகிச்சைக்கான தீவிர பிரிவு சிகிச்சை மையம் ஒன்று ஏறத்தால் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுதுன்னு அந்த திட்டமே அந்த பொள்ளாச்சி அறிவித்திருக்கிறோம். இதெல்லாம் நடக்க இருக்கும்போது ஏற்கனவே காத்திருப்போர் நோயாளிகளை கவனிப்பதற்காக வரக்கூடிய காத்திருக்கக்கூடியன அரங்கம் ஒன்று ஏறத்தால் 50 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பயன்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகிற மாண்புக்கு முதலமைச்சருடைய தளத்தை வலுப்படுத்துவதாக அவர் எண்ணுகிற இன்றைக்கு இந்த எண்ணம் மேலே மத்தியில் நல்ல அரசு ஜனநாயக அளவு பிரபல அரசை அகற்றிவிட்டு சர்வாதிகார ஆட்சியை அகற்றிவிட்டு ஒரு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியை அங்கே மீண்டும் நம்முடைய ஐக்கிய முற்போக்கு அரசை போன்ற ஒரு நல்ல அரசை மாண்புக்கு முதலமைச்சர் வழியாடுவோடு அங்கே அமைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாம் அதிக வாக்குகளை இப்பொழுது வேண்டும் கணக்கே போடணும். முடிந்தளவு எவ்வளவு அந்த வாக்கு வாக்காளரை சந்திக்கிறீர்கள், 4 முறை 5 முறை சந்திக்கிறீர்கள், எவ்வளவு முறை வேணாலும் சந்திக்கணும் வாய்ப்பு இருந்தால் அதோடு கணக்கே இருக்காது. அதற்கு பிறகு நம் வாக்கு சாவடி பதிவில் போய் உட்காரும் ஏப்ரல் 19ஆம் தேதி உட்காரும் உட்கார உள்ள ஏஜெண்டா உட்காருறவங்க பட்டியல் உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு வாக்கு வந்து பதிவாகுது உதாரணத்துக்கு 250வது வரிசையின் வாக்கு வந்து முதல்ல பதிவாகுது ஒரு வாக்கு என்ன ஒரு வாக்கு சாவடி என்ன அதை ரவுண்ட் பண்ணிக்கணும் நம்பர் வாக்காளர் இன்னொரு வெள்ளைத்தாளை வைத்து அதை எழுதி கொள்ளுங்க.
அதே போல பரிசாக பதிவாக ஒரு 50 வாக்குக்கு ஒரு முறை அந்த வெள்ளத்தால் வெளியே வந்தோம். அதே போல அங்க மார்க் செய்து கொண்டே வரணும், அடித்துக் கொண்டே வரணும். இங்க வெளியே இருக்கிறவங்க அந்த வெள்ளத்தால் கை கிடைச்சுடனே அங்க இருக்கிற வாக்காளர்கள் அதை அடிச்சு டிக் பண்ணிட்டு இன்னும் படிப்படியா 12 மணி சுமார் போகிற பொழுது எந்தெந்த வாக்குகள் வெள்ளையோ அதையெல்லாம் வாக்கு சாவடியில கொண்டு வந்து நிறுத்தினால் நிச்சயமாக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறுவது கோவை பகுதியில் உறுதி உறுதி என்பதை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சந்தித்த மகிழ்ச்சி அடைந்த வாய்ப்புக்கு நன்றி நிகழ்ச்சி. எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், பிளெக்சிபிள் டெம்பர், எச் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான அக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்களம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணாநகர், பல்லடம்.